ஹாய் மக்களே, சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து 936 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பில் பண்ண வீடு தாங்க. இந்த ரெண்டு வீடில் இப்போது இந்த வீடு வந்து முடிஞ்சிருச்சுங்க, இந்த வீடு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க. இந்த லொக்கேஷனை பற்றி பார்த்துருவோம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்பிபி ஸ்கூலுக்கு பேக் சைடில், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரூர் டு குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலங்க. ஒரு 50 to 100 meters தான் இருக்கும் சைட்டு. நல்ல ஒரு அழகான எலிவேஷன், சூப்பரான ஒரு கிராண்ட் ஏரான லுக்கில் அழகாக இருக்குங்க. பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதோட ரேட் பற்றி பார்த்துடலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 135 வித் ஃபுல் ஃபர்னிஷோடு பண்ணுறாங்க. ஸோ வித் இன்டீரியர்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு 5 lakhs டிஸ்கவுண்ட் பண்ணி 130 அந்த ரேஞ்சில் முடிக்கிறாங்க. நல்லா ஒரு 24 feet மெயின் ரோடு தாங்க. ஸோ அந்த ரோடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி ஆஸ் பர் வாஸ்துவில் பக்காவாக இருக்குது. இந்த வீடு ரெடியாக இருக்குது. சாம்பிளுக்கு இந்த வீடை போய் பார்த்துடலாம். நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு என்ட்ரன்ஸ் தாங்க. என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு கிராண்டியராக இருக்குது. ஸோ கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் தான் போட்டிருக்காங்க. ஸோ கேட்டை இழுக்கும்போதே அதோட வெயிட் தெரியுது நம்மளுக்கு. உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் அந்த கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது. ஒரு ஃபார்ச்சுனர் காரு, கியா ஷெல்டாஸு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து நல்ல பெரிய இனோவா டைப்பு, க்ரீட்டா, அந்த கார்லாம் நீங்கள் நிறுத்தலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க. நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அழகாக ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்பேக் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. 3-phase EB வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப் விண்டோ. ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி டோருக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு இதுதாங்க. இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்பிபி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரு. மெயின் டோர் வந்து அழகான ஒரு டீக்குட் டோர் ஃபினிஷில் சூப்பராக இருக்குங்க. மெயின் இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஹால் தான் நம்ம பார்க்குறோம். ஹால்லேயே மொத்தம் 2 ஜன்னலுங்க. பேக் சைடில் ஒரு ஜன்னல், இந்த சைடில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த விட்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடிங்க. இந்த விட்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி இருக்குங்க. இந்த ஒரு செப்பரேட் பண்ணி இங்கே ஒரு டிவி யூனிட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கெலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இந்த சைட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கேயும் டிவி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குங்க. ஸோ இப்படியும் நீங்கள் அங்கே சோஃபா போட்டு இங்கே டிவியும் வச்சுக்கலாம். அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டுங்க. எஸ்எஸில் ரெயிலிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மொட்டை மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸோட வியூ தான் காட்டுறேன். வாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். இது கீழே இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. அதோட டோரும் வந்து ஒரு நல்ல அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோரில் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்லா கொஞ்சம் லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட விட்த்துன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12.5க்கு ஒரு 14.5 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. மேலே வந்து அழகாக சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோ வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் காற்று நல்லா இருக்குது. இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட். அதோட வந்து டோரும் வந்து WBC டோர் தாங்க. ஹலோ சொல்லுவா. பேசுமா கூப்பிட்றேன். ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், கூப்பிட்றேன். இது வந்து ரெஸ்ட் ரூம் தான். ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் சூப்பராக இருக்குது. வித் வென்டிலேஷனோட அழகாகவே உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மறுபடியும் வந்து ஹாலுக்கு வரும். ஹால்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுங்க. கிச்சன் வந்து அக்னி மூலை அமைச்சு கொடுத்துருக்கோம். தனியாக வந்து செப்பரேட் பண்ணி இங்கே ஒரு டைனிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள். ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து தனியாக கிச்சன் யூனிட்டுக்கு தனியாக வந்து ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பா ஷேப்பில் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோடு இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க டைல்ஸு. இங்கே வந்து வென்டிலேஷனுக்கு இது கொடுத்துருக்காங்க, சிம்னிக்கு ப்ரொவிஷனும் வச்சுருக்காங்க. இதில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது. நல்ல பெருசான ஒரு எஸ்எஸில் உங்களுக்கு வந்து சிங்க்கும் இருக்குங்க, அதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த இதோட சைஸு கிச்சனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12க்கு ஒரு 15ன்ற சைஸில் இந்த கிச்சனோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண்டிங் இருக்குங்க, அதனால தான் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் பெண்டிங்லேயே கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுங்க, அப்போ தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது. இது வந்து மேலே வந்து சின்ன ஹால் மாதிரிங்க, இங்கே ஒரு டிவி யூனிட்டு, இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். அதுவும் பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஹால், மேலே சின்ன ஹாலு. இதில் வந்து ஒரு ஊஞ்சல் செட்டப் கொடுத்துருக்கோம், மேலே ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்கோங்க. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் நல்ல ஒரு அழகான ஒரு மயில் இறகு அந்த இதில் ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கோங்க. உள்ளே என்ட்ரானோட இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம். இந்த பெட்ரூம் அப்படியே கீழே இருக்கா மாதிரியே அந்த பெட்ரூம் சைஸே தாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம், ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. இதுவே மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்தா இன்னும் வந்து இது சூப்பராக இருக்குங்க வியூவு. இப்படி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி, பேக் சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம், அதோட டோருங்க. இந்த சைடில் ஒரு சின்ன பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நல்ல வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்குங்க. நான் வந்து ஒரு லைட் கூட போடல, ஆனால் நல்லா வெளிச்சம் இருக்குமா இருக்கேன். அதுக்கு தான் இந்த மாதிரி பால்கனிலாம் தர்றது. நல்லா வந்து இப்போ பெட்ரூமில் நல்ல ஒரு வெளிச்சம் வந்துருச்சுங்க, இப்போ நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் WBC தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு இதுதாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஓஷன் டைப்பில் உங்களுக்கு வந்து டைல்ஸு நல்லா ஒரு 8 அடி கூட்டி கொடுத்துருக்காங்க. கீழே நல்லா ரஃப் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு 9ன்ற சைஸில் வென்டிலேஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. பாத்டப் கூட நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். ஸோ அழகாக ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டை பேரிவேர் ஃபிட்டிங் அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. இது குவாலிட்டி வைஸ் நோ காம்ப்ரமைஸ், நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட 3rd பெட்ரூம்ங்க. இதுலேயும் வந்து ஒரு மயில் இறகு ஸ்டைலில் ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. வாவ், செமையாக இருக்குங்க இங்கே இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூம் நல்ல பெருசுங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமு. ரோட் சைட் பால்கனியில் இருக்குது. ஸோ PSBB ஸ்கூலு, இங்கேருந்து மெயின் ரோடு, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஒரு 100 மீட்டர்ஸில் இருக்குங்க. ஆன் போரூர் டு குன்றத்தூர் மெயின் ரோடுனே சொல்லலாம். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 13.5க்கு ஒரு 16ன்ற மாதிரி நல்ல பெருசான ஒரு பெட்ரூம் தாங்க. இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே வந்து உங்கள் கண்களை கவரும் ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தாங்க. இதில் இது ஒரு அட்டாச் டாய்லெட் WBC ரோடில் அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான். ஒரு 6க்கு 8ன்ற சைஸில் இருக்குங்க இந்த ரெஸ்ட் ரூம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பால்கனி போகிறதுக்கு டோரு, இதுவும் ப்ரெஸ்டூட் டோர் தான். நல்ல ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க. நல்ல ஒரு அழகாக ஸ்டைலிஷாக நல்லா சூப்பராகவே இருக்குங்க. உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனியோட வியூங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பால்கனி. பால்கனி நல்லா ரம்யமாகவும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது பால்கனி. பால்கனியில் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஊஞ்சலுக்கு ஹூக் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு 9ன்ற சைஸில் இங்கே வந்து ரயிலிங் பண்ணி கொடுத்துருவோங்க. எஸ்எஸில் ரயிலிங் பண்ணி கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க வேண்டிக்கலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோ லேண்டு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தான் பாய் ப்ரோம் அன்பு பாரதி. எல்லாருக்கும் டாட்டா, see you, bye bye.